ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். நான் லாஸ்ட்டு மூணு வீடியோ லவ் பேர்ட்ஸ் பற்றி போட்டிருந்தேன், ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் குக்கிங் பற்றி போட சொன்னதுனால லவ் பேர்ட்ஸ்க்கு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் நான் போட்டிருக்கேன் சிட்டு பட்டு ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி மிளகு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கால் கிலோ பட்டாணி வாங்கியிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க, அடுத்து தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க, கூடவே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, ஏலக்காய் பட்டை லவங்கத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் ஆயில் அதில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் நம்ம அரைச்சி கொண்டு வந்த அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் விழுதை அதில் போட்டிருக்கோம், கூடவே கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை அதில் போட போகிறோம். இந்த பட்டாணி மிளகு சைட் டிஷ்ஷை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாத ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் ரசத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகு தூள் தான் இதுக்கு ரொம்பவே முக்கியம். 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள் 1 பெரிய டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து தேவைக்கு ஏற்ப சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வெங்காயம் தக்காளி அரைச்சோம், அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தான் நான் இந்த பட்டாணி மேலே ஊற்றியிருக்கேன். அடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 5 நிமிஷத்தில் இந்த பட்டாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணதும் பட்டாணி மிளகு கிரேவி குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. சுவையான இந்த பட்டாணி மிளகு கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.